ஹை கைஸ், இன்னைக்கு நல்ல ஃபீல் குட்டான ஒரு ஜாப்பனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். மூவியோட ஓப்பனிங் சீனில் ஃபோட்டோ ஷூட்டில் போஸ் கொடுத்துட்ருக்க நம்ம படத்தோட ஹீரோயின் அச்சுமியை தான் கட்டுறாங்க. மிடில் ஸ்கூல் தான் படிக்கிறா, இருந்தாலும் அவள் ஒரு பெரிய மாடல். இப்போ ரொம்ப கடுப்பாக டோக்கியோவில் வந்து அவங்க தாத்தாவோட கிராமத்தை கிளம்பிட்டு இருக்காங்க. தாத்தாவுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, நம்மளும் என்ன பண்ண முடியும், கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அச்சுமி அப்படின்னு அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் அவள் அப்பாவுக்கு இவ மாடலிங் பண்ணுறதுல பெருசாக விருப்பம் இல்லை, அம்மா தான் என்கரேஜ் பண்ணுறா இவ என்ன பண்ணாலும். தாத்தா வீட்டுக்கு வந்தவங்க தாத்தா கிட்ட கொஞ்ச நாள் வார்த்தை நல்ல விதமா பேசிட்டு வீட்டுக்குள்ள போனா, வீட்டுக்குள்ள ஒரு மினி கிராமமே இருக்கு. நச்சுமிக்கு எல்லா சொந்தக்காரங்களும் ஒரே இடத்துல பார்க்கவும் செம்ம கடுப்பா இருக்கு. என்னடா இடம் இதுன்னு சொல்லி மண்டையை பிச்சுட்டு வெளியே போறா. அந்த இடமே அவளுக்கு பிடிக்கவே இல்லை. எப்படா மறுபடியும் டோக்கியோ போவோம்னு சொல்லி கடுப்புல அங்கிருந்து, அங்க இது ஒரு சபிக்கப்பட்ட பீச்ன்னு சொல்லி ஒரு போர்டு போட்டுருக்கு, உள்ள யாரும் வரக்கூடாதுன்னு. ஏதாவது செய்யாதுன்னு சொன்னாதானே நமக்கு செய்யணும்னு தோணும். அதே மாதிரிதான் நச்சுமி அந்த பீச்சுக்குள்ள போய் பாக்குறா. நச்சுமி அந்த இடத்த சுத்தி பார்க்க அங்கிருந்து ஒரு பையன் நச்சுமியை பார்க்கறான். இப்ப அந்த பையன் டக்குன்னு வந்து நச்சுமியை பயன்படுத்த நச்சுமியை பயந்துடுறா. அடுத்த நாள் நச்சுமி அந்த ஊர்ல இருக்க ஒரு சின்ன ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றா. இது பீச்ல பார்த்தா அந்த பையன் அதே கிளாஸ்லதான் படிக்கிறான். நச்சுமி ஒரு மாடல்ன்றதுனால அந்த கிளாஸ் பசங்களாம் ஏதோ செலிபிரிட்டி மாதிரி அவளை ட்ரீட் பண்ணுறாங்க. நச்சுமியும் எல்லாருக்கிட்டே பேசி ஃப்ரெண்டாக ஆரம்பிக்க, அந்த பையனை பார்த்து இவன் யார் அப்படின்னு கேட்கும்போது, அவன் பேருக்கோ அவங்க கூட சேராதான் ஒரு மாதிரி அப்படின்னு பசங்கள்லாம் சொல்கிறாங்க. நச்சுமி அவளோட ஃபோட்டோ புக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்ட, அதை பார்க்குறக்கோ ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு கிளம்பி போக, நச்சுமி கோகிட்ட நேற்று இந்த பீச்சில் பார்த்தது ஒன்று தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ அங்கே போகாத, அது ஒரு சபிக்கப்பட்ட பீச் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோவம் ஆமாம் ஆமாம் வந்துடாது அப்படின்னு கிளம்புறான். கிளாஸ்ல ஓட்டுமோன்ற பையனும் அந்த கணான்ற பொண்ணும் ரெண்டு பேரும் நச்சுமிக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதே டைம் அங்கே நீ போவாத, அது ரொம்ப மோசமான இடம் அப்படின்னு வார்ன் பண்றாங்க. ஆனா எவ்வளவு சொல்லியும் நச்சுமி சொல்றத கேட்காம கோவை பாக்கிறதுக்கு அந்த பீச்சுக்கு போறா. நச்சுமி கோகிட்ட எல்லாரும் தான் இந்த இடத்துக்கு வராதுன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அப்புறையே நீ இங்க வர அப்படின்னு கேக்குறா. அதுக்கு கோ நச்சுமி கிட்ட, அப்ப நீ மட்டும் எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்க, ஒன்னும் இல்லப்பா சும்மா போர் அடிச்சுது, நான் வேற டோக்கியோ மாதிரி ஒரு பெரிய சிட்டில இருந்தேனா இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமம்லாம் எனக்கு வந்து ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்ல, அப்ப சரி என் பின்னாடியே வா அப்படின்னு சொல்லிட்டு நச்சுமியை கூட்டிட்டு கோ போறான். இப்ப டக்குன்னு நச்சுமியை கூட்டிட்டு கோ கடலுக்குள்ள குதிச்சுட்டான். நச்சுமி கோ கிட்ட, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சண்டை போட, நீ தானே சொன்ன போர் அடிக்குதுன்னு, வா ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோ கூப்பிடுறான். இப்ப அடுத்த நாள் ஸ்கூல்ல நச்சுமி கோ வரலன்னு பாத்துட்டு எங்க அந்த நாயை காணுமே அப்படின்னு பாக்குறா. நச்சுமி கனா கிட்ட ஏன் கோ வரல அப்படின்னு கேக்கும் போது, கோ இந்த ஊரோட பெரிய இடத்து பையன், அதனால அவன் ஸ்கூலுக்கு எல்லாம் ஒழுங்கா வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஸ்கூல் முடிஞ்சு கனா கோவோட வீட்டுக்கே போறா. எங்க அம்மா சாப்பிட கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி அவ பேச கோ எதையுமே கண்டுக்கல. ஆனாலும் கோவோட அப்பா ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாரு. கனாக்கு ரொம்ப வருஷமாவே கோ மேல ஒரு கண்ணு. ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வர நச்சுமிக்கு அவளோட போட்டோ புக் வந்து கொரியரா வந்திருக்கு. அதை பார்த்து நச்சுமி ரொம்ப சந்தோஷப்படுறா. எல்லாத்தையும் அவன் அம்மா கிட்ட காட்டிட்டு, இந்த மாதிரி ஒரு டைரக்டர் அவளை பத்தி விசாரிச்சுதான் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, ஆனா அவங்க அம்மா எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ண ரெடியா தான் இருக்காங்க. அடுத்த நாள் நச்சுமி ஸ்கூலுக்கு கிளம்பி போகும்போது கூட கோவம் வந்து ஜாயின் பண்ணிக்க, கோவை பார்த்தோன்னே வேக வேகமாக சைக்கிளை மிதிச்சுட்டு அவனுக்கு நேராக போய் பேசிகிட்டு இருக்கா. நான் கேள்விப்பட்ட உங்கள் ஃபேமிலி பெரிய இடமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா கேட்டேன், அப்புறம் என்னோடய ஃபோட்டோ புக் வந்திருக்கு தெரியுமா, நான் உனக்கு காட்டவா அப்படின்னு சொல்லி கேட்க, இது உன் கேவலமான முஞ்செல்லாம் நான் பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோ முன்னாடி போக பின்னாடியே இவளும் போயிட்டுருக்கா. அடுத்த நாள் இவளை பற்றி விசாரித்து அந்த டேரக்டரை பார்த்து பேசிடலான்னு சொல்லிட்டு அம்மாவை கூட்டிகிட்டு டேரக்டரை பார்க்க வந்திருக்கா. அவரும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் மட்டும் இருக்கா, அதை முதல்ல முடிச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் சொன்ன மாதிரியே ஃபோட்டோ ஷூட்டு நடக்குது. அப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கிட்டு வரக்கோ, இங்கே பார்ப்பா இந்த காடும் என்னது அந்த பொண்ணும் என்னது ஒழுங்காக ஓடி போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட அவனை தோர்த்திக்கிட்டு பின்னாடி நச்சுமி ஓடிட்டு இருக்கா. கோ நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு நச்சுமி கோ பின்னாடி ஓட, அவனை தோரத்தின டயர்ல நச்சுமி டயர்டா படுத்துட்டு இருக்க, இதுவே நல்லா தான் இருக்குன்னு சொல்லி போட்டோ எடுக்கிறாங்க. அடுத்த நாள் ஓட்டமோ நச்சுமிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி வாங்கிட்டு வந்திருக்கான். ஓட்டமோட ஃபேமிலியும் ஒரு மீனவ குடும்பம் தான். ஓட்டமோ நச்சுமி கிட்ட, உன்னை அசிங்கமா போட்டோ எடுத்துதான் ஸ்கூல்ல பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் நான் கண்டுக்கறதுல அப்பெல்லாம் யாரும் போட்டோ எடுக்கல அப்படின்னு சொல்லி நச்சுமி சொல்றா. பாரு உன்னை விட உங்க அம்மா ரொம்ப அழகா இருக்காங்களே, இப்ப தெரியுது நீயே இவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நச்சுமி கலாய்க்கிறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல நச்சுமி கிட்ட கனா கோவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. நீ அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு, ஆனா அவன் நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு கோவை பத்தி கொஞ்சம் நல்ல விதமாவும் பேசுறா. இப்ப அந்த இடத்துக்கு கோவர நச்சுமி கனாவை கண்டுக்காம கோ பின்னாடி ஓடுறா. நச்சுமியோட போட்டோ புக்காக கோ நச்சுமியை துரத்திட்டு போக, இது ஒரு மாதிரி பாக்குறா கனா. எப்படியோ அடிச்சு பிடிச்சி ஓடி உழுந்து வாரி பிறண்டு அந்த போட்டோ புக்கை அவகிட்ட இருந்து வாங்கிட்டான் கோ. இப்போ ஓரமா உட்காந்து நச்சுமி அந்த போட்டோஸ் எல்லாம் கோ கிட்ட காத்திக்கிட்டு இருக்க,
உண்மையை சொல்லணும்னா அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது அதில் இருக்கிறது என்ன மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி நான் சும்மி சொல்ல, அதுக்கு கோ அப்படிலாம் இல்லையே, அதை பார்க்க ஒன்ன மாதிரி தான் இருக்குது, அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவே சொல்கிறோம். அப்போ கோவம் கண்ணு கூட ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்ல லட்சுமிக்கு ஒரே வெக்கமாயிடுது. உண்மையை சொல்லணும்னா நான் இந்த ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப அழகாக வரணும்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். அது காரணம் நீ எனக்கு நான் பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னல, அதனால் உன் முன்னாடி நான் அழகாக இருக்கேன்னு சொல்லி காட்டிக்கணுன்றதுக்காக தான் அந்த ஃபோட்டோஸ்லாம் அழகாக வரணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் ஏனே தெரில இப்போ எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அழுகையாக வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி அழுக கோ ஒரு ஸ்ப்ரைட் எடுத்து லட்சுமிகிட்ட கொடுக்க, அதை ஓப்பன் பண்ணுற பேரில் மூஞ்சலெல்லாம் ஊற்றிக்கிறா. இப்போ அதை குடிச்சிட்டு கோக்கிட்ட அவள் கொடுக்க கோ வந்து நேராக வந்து அவளை கிஸ் பண்ணிடுறான். அடுத்த செகண்டே என்ன நான் சும்மா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க லட்சுமி அப்படியே வெக்கப்பட்டுட்டே உட்காந்துட்டு இருக்கா. லட்சுமிக்கு வந்த மூவி ஆஃபரை பத்தி வீட்டுல பேசிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கா. ஆனா அம்மா அப்பா தான் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்ல இருக்காங்க, அனுப்பலாமா வேணாமான்னு. அடுத்தது உடனே கோவை பாக்குறதுக்கு தான் ஓடி வரா லட்சுமி. கோவை பார்த்துட்டு உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு ஒரு மூவி ஆஃபர் வந்திருக்கு, ஆனா எனக்கு அதுல போக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா கோ பரவாயில்ல நீ போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இல்ல இப்போதான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துருக்கோம், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், நான் போக விரும்பல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நீ பண்ணு அந்த மாதிரி கோ சொல்லிட்டு இருக்கான். லட்சுமி ஹீரோ கிட்ட உனக்கு என்ன பிடிக்கலையே அதனாலதான் என்ன போ போன்னு அனுப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது லட்சுமி கையில் கட்டியிருந்த பிரேஸ்லெட் எடுத்து போட்டுட்டு ஹீரோ அவந்து எடுத்து அவள் கையில் மாட்டி விடுறா. இது உனக்கு எப்பயுமே ப்ரொடெக்ட் பண்ணும், இது நான் இருக்கிற மாதிரி உனக்கு அப்படின்னு சொல்லும்போது லட்சுமி அவளோடது எடுத்து ஹீரோ கையில் மாட்டி விட அப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ கடலாக இருந்தால் நான் வானமாக இருப்பேன், நீ வானமாக இருந்தால் நான் மேகமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல ரெண்டு பேரும் கத்திக்கிட்டே போக லட்சுமி வீட்டில் ஃபயர் ஃபெஸ்டிவல் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். லட்சுமிக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் இதெல்லாம். இப்போ சும்மா அந்த ஊர் கடைத்தருவுக்கு வர லட்சுமி என் ட்ரெஸ்ஸு லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை கூட பொறுமையாக பண்ண மாட்டான். அப்படியே வேக வேகமாக அவளுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி விட, என்ன உன் மூஞ்சில் ரொமான்ஸே வராதான்னு சொல்லிட்டு லட்சுமி அவனை துரத்திக்கிட்டே போகிறான். நம்ம ரெண்டு பேரும் டேட் பண்ணுறோம்ல, நீயே இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேச, அப்போ நான் ஒரு நாள் போயிடுவான் அப்படி தானே அப்படின்னு சொல்லி லட்சுமி கேட்கும்போது போதுமா தாய் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறான். ஆ இதே மாதிரி தான் எப்பயுமே கையை பிடிச்சிட்டு இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு ஃபயர் ஃபெஸ்டிவலுக்கு நானும் வரவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபயர் ஃபெஸ்டிவல் அது பசங்க கொண்டாடுறது, அங்கே பொண்ணுங்கள்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கோ சொல்கிறான். ஏன் இப்படி பண்ணுற, அதெல்லாம் நான் வரலாம் அப்படின்னு சொல்லி லட்சுமி சொல்லிட்டு இருக்க, சொல்கிறது கேள அங்கே ஃபுல்லாக பசங்க மட்டும்தான் இருப்பாங்க, நீ சும்மா வேணா வந்து வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ அந்த ஃபயர் ஃபெஸ்டிவலும் ஸ்டார்ட் ஆகுது, அந்த ஊரில் இருக்க எல்லா பசங்களும் அதில் கலந்துக்கிறாங்க, பொண்ணுங்களாம் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. மோஸ்ட்டாக பொண்ணுங்க அங்கே வரக்கூடாது, ஆனால் லட்சுமி அவளோட ஃப்ரெண்டு மட்டும் அங்கே வந்திருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு லட்சுமியோட ஸ்டைலிஸ்ட் வந்து இந்த மாதிரி லட்சுமி உன்னோட தாத்தாக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிடுறாங்க. கனாக்கு இதை பார்த்துட்டு எனக்கும் தப்பாவே படுது. ஹீரோ அந்த ஃபெஸ்டிவல் ஆடிட்டு இருக்கும் போது லட்சுமி கொடுத்த பிரேஸ்லெட் அருந்து போக எனமோ தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு லட்சுமி தேட ஹீரோ ஓடுறான். பின்னாடியே இந்த ஓட்டு மோகம் என்னாச்சுடான்னு சொல்லி பின்னாடியே அவனை ஓடிட்டு வரான். லட்சுமியை ஸ்டைலிஸ்ட் ஒரு காரில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கா. லட்சுமி இது வந்து ஹாஸ்பிட்டல் போகிற வழி இல்லையே அப்படின்னு பேசும்போது இது ஷார்ட்கட்மா, நீ ஊருக்கு புதுசு இல்லை அதனால உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். கோ கனாகிட்ட வந்து லட்சுமியை பாத்தியா பாத்தியான்னு சொல்லி கத்திட்டு இருக்க அந்த ஸ்டைலிஸ்ட் தான் லட்சுமியோட தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இந்த பக்கமாக கூட்டிகிட்டு போனான் ஒரு காரில் அப்படின்னு கேட்க, இவன் கத்தியை பயன்படுத்தி விடுறான் அந்த பொண்ணை, அவன் இல்லைனா இன்னும் ஒழுங்காவது சொல்லியிருப்பான் அதை பற்றி. லட்சுமி கிட்ட அந்த ஸ்டைலிஸ்ட் நீ ஃபஸ்ட் டைம் டெபியூ ஆனல, அப்போலேருந்து எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும், நான் உன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ என் கூடயே இருந்துரு லட்சுமி அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். நீ அந்த பையன் கூட சுற்றிட்டு இருந்தால நீங்கள் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிங்க, அதை நான் பார்த்தேன், ரெண்டு பேரும் நீங்கள் லவ் பண்ணிட்டு இருக்கிற விஷயமும் எனக்கு தெரியும், ஆனால் அவனை விட நான் தான் உனக்கு கரெக்டாக இருப்பேன் லட்சுமின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறான். அப்படியே அவள் கூட தப்பாக இருக்க ட்ரை பண்ண லட்சுமி அவளை விட்டு விலகி போக ட்ரை பண்ணுறான். அந்த கார்லேருந்து இறங்கி வேகமாக லட்சுமி ஓடிட்டு இருக்கா, அந்த பக்கமாக தான் கோவம் வந்துட்டு இருக்கான். லட்சுமி எங்கே இருக்க எங்கே இருக்குன்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டே ஓடிட்டு இருக்க அந்த காரை பார்த்ததும் அங்கே வந்து லட்சுமி இருக்காளன்னு தேடி பார்க்குறான். ஆனால் அங்கே லட்சுமி இல்லை. லட்சுமி எங்கே இருக்குன்னு சொல்லி கத்திக்கிட்டே போக அந்த பக்கமாக இருக்க லட்சுமிக்கு கோ நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி குரல் கொடுக்குறா. கோ லட்சுமிக்கு கை கொடுத்து அவளை மேலே தூக்கி விடுறதுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் அங்கே வந்த ஸ்டைலிஸ்ட் கோவோட முதுகில் கல்ல தூக்கி போட்டு கோவை அடிச்சு போட்டுட்டு லட்சுமி கூட தப்பாக நடந்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கோவுக்கு லட்சுமி அலற சத்தம் மட்டும்தான் கேட்குதே தவிர லட்சுமிக்கு அவனால் ஏஞ்சி போய் ஹெல்ப் பண்ண முடியல. அந்த கில்ட்டிலே அங்கே விழுந்து கிடக்கும் போது அந்த இடத்துக்கு வர ஊருக்காரங்கெல்லாம் கோவை பார்த்து என்னாச்சுன்னு கேட்கும் போது கீழே போங்க கீழே போங்கன்னு சொல்லி கோ சொல்ல கீழே வந்து லட்சுமிக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஊருக்காரங்கெல்லாம் வராங்க. அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லி லட்சுமி அவள் அப்பாவை போய் கட்டி பிடிச்சிக்கிறா. ஊருக்காரங்க எப்படியும் லட்சுமியை காப்பாற்றிட்டாங்க. ஆனால் லட்சுமிக்கு கோவுக்கு என்ன ஆச்சு, அவன் ஏன் நம்மளை வந்து காப்பாற்றலன்னு சொல்லி ஒரே குழப்பம். அதே டைமில் கோவம் மேலே கோவமாகவும் இருக்கா, அவன் வந்து ஹெல்ப் பண்ணலன்னு. ஆனால் கோவோட சுச்சுவேஷனை லட்சுமி கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ இதெல்லாம் நடந்து பல நாள் கழிச்சு காட்டுறாங்க, லட்சுமி இப்போ ஹைஸ்கூல் போயிட்டா.
இந்த மாதிரி இவ சந்தோஷமாவும் இல்லை, இப்ப யாரும் அவகிட்ட பெருசா பேசிக்கிறதும் இல்லை. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவளை இந்த மூவில இருந்து ரிமூவ் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இப்போ லஞ்ச் டைம்ல ஓட்டுமோ கேர்ள்ஸ் கூட கொஞ்சம் ஃபிளோட் பண்ணிட்டு அப்படியே பேசிட்டு சாப்பிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் நச்சுமி போறா. இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாரும் நச்சுமி போறா பாரு, என்னதான் இருந்தாலும் அவ ரொம்ப கியூட்டா இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுமோ சொல்ல, ஆமா நல்லா கியூட்டா இருக்கா, எப்படி ஆடிட்டு இருந்தா இப்ப பாரு அவன் நிலைமைய பாத்தியா, இந்த மாதிரிலாம் அழகா இருக்குன்னு ரொம்ப ஆடினா இப்படிதான் யாராவது ரேப் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஓட்டுமோ எல்லாரையும் திட்டி விட்டுட்டு அங்க இருந்து போறான். நச்சுமி எப்பயுமே தனியாக தான் உட்காந்து சாப்பிடுவா. அதுக்கு போயிட்டு இருக்கும் போது கனா அவளை வந்து கூப்பிடுறா. உனக்கு அப்படி ஆனா நினைச்சு நான் ரொம்ப கவலைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு வந்து பேசிட்டு இருக்கா. நச்சுமி பெருசா எதுவுமே பேசிக்கல அவகிட்ட. இப்ப கனாவே அவகிட்ட உனக்கு கோவம் பார்க்கணும்னு நினைச்சு நான் நீ ஹார்பர்ல போய் அவனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போறா. அதே மாதிரி அவன் இப்போ உனதான் நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போறா. நச்சுமி எப்பயுமே தனியா தான் உட்காந்து சாப்பிடுவா. இப்ப அந்த இடத்துக்கு வர ஓட்டுமோ ஆயா என் கூட சேர்ந்து சாப்பிட அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி நச்சுமி சொன்னாலும் அதுக்கப்புறம் ஓட்டுமோ கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஓட்டுமோ நச்சுமி கிட்ட உனக்கும் கோக்கும் நடுவுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, நாங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிட்டோம் அப்படின்னு நச்சுமி சொல்றா. என்னாச்சு ஏன் இப்படி அப்படின்னு கேட்கும் போது, நாங்க ரெண்டு பேரும் மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி பிரேக்அப் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்ல, அப்ப சேர வேண்டியதானே, ஏன் நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி உங்களை நீங்களே கஷ்டப்படுத்திட்டு இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஓட்டுமோ. நாங்க ஒண்ணு சேர்ந்தா மாத்தி மாத்தி ஒருத்தரை நாங்களே கஷ்டப்படுத்திட்டு இருப்போம், அதுக்கு பெட்டர் நாங்க இப்படி இருந்துடலாம், உனக்கு இது புரியாது அப்படின்னு சொல்ல, நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுமோ சொல்றான். ஓட்டுமோ நச்சுமையை ஹாப்பியா வச்சுக்கணும்னு ட்ரை பண்றான். ஓட்டுமோவே நச்சுமையை வீட்டுல டிரா பண்ணலாம்னு சொல்லி கூட்டு வந்துட்டு அவளுக்கு ஒரு பூவை பறிச்சு கொடுக்குறான். இதை நீ உறிஞ்சு பாரு, உள்ள இருந்து ஸ்வீட்டா ஒரு ஜூஸ் வரும் அப்படின்னு சொல்ல, அவள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லையே வரலையே அப்படின்னு சொல்ல, அவன் இன்னொரு பூவை பறிச்சுட்டு வந்து கொடுக்குறான். அவன் சொன்ன மாதிரியே அந்த ஃப்ளவர்ல இருக்க ஜூஸ் எல்லாம் உறிஞ்சு குடிச்சிட்டு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி போது, நீ கஷ்டத்துல இருந்தீங்கன்னா என்கிட்ட சொல்லுன்னு ஓட்டுமோ சொல்லும் போது அந்த இடத்துல கோ கிராஸ் பண்ணி போறா. இவ கோ பார்த்தோன்னே அவனை பார்த்து ஏக்கமா பாக்குறா. இத ஓட்டுமோ பார்த்துட்டு அவ கஷ்டப்படுறான்றத புரிஞ்சுக்கிறான். அடுத்த சீன நச்சுமி ரொம்ப யோசிச்சு யோசிச்சு கோவை மீட் பண்ணலான்னு சொல்லி ஹார்பருக்கு வரா. கோ வேணுனே அவ வரதை பார்த்தோன்னே அங்கிருந்து கிளம்பி போக பார்க்க இவ பின்னாடியே துரத்திட்டு போறா. கோ போட்டை எடுத்துட்டு கிளம்பலான்னு ட்ரை பண்ண இவ நேரா போய் போட்ல போய் உட்காந்துக்கிட்டு என்னை விட்டு போவாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அவனும் போட் எடுத்துட்டு நடுக்கடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். என்ன எப்படி இருக்க, உன் குரலை கேட்டே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோ பேச, அப்பதான் அவ பாக்குறா கோவோட எல்லா விஷயமும் மாறி இருக்குன்னு. அவளோட ட்ரெஸ் விளக்க அது ரொம்ப நக்கலா கலாய்க்கிறான் கோ. நச்சுமி கோவை பார்த்து, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீயே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, நீனும் ஒரு பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டிட்டு இருக்கா. இத்தனை நாள் என்ன மட்டுமே கஷ்டத்துல விட்டுட்டு நீ மட்டும் போயிட்டல்ல, நான் எத்தனை நாள் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்க, எப்பயுமே நான் தானே உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா நச்சுமி. ஆனா பதிலுக்கு கோ எதுவுமே பேசாம நச்சுமி நச்சுமின்னு கத்திட்டு இப்ப நச்சுமி பக்கத்துல வந்துட்டு நச்சுமி அப்படின்னு கூப்பிட்டு அவளை வெறுப்பேத்திட்டு இருக்கான். நச்சுமி அவனை பார்த்து, உனக்கு என்ன பைத்தியமா, ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கட்டிட்டு, நான் ஓட்டுமோ கூட வந்து பெட்டரா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சரி அப்பப்போ அவங்க கூட அப்படின்னு சொல்லி கோ சொல்ல, உனக்கு ஒண்ணுமே புரியாதுல்ல, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் எந்த விஷயமும் உனக்கு தெரியாது. கோ முக்கியமா நச்சுமியை விட்டு பிரிஞ்சிருந்ததுக்கான முக்கியமான காரணம் நச்சுமியை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு கில்ட்டியா இருக்கிறது தான். நச்சுமையை பார்க்கும் போதெல்லாம் அவன் அன்னைக்கு கஷ்டப்பட்டதை தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு அவன் என்ன எந்த ஒரு ஹெல்ப்பும் அவளுக்கு பண்ண முடியாமல் இருந்தது அப்போ நினச்சி நினச்சி அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் கோ. நச்சுமி அவனோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிற மெச்சூரிட்டியில் அவன் இல்லை. இப்போ கோவமாக அவனை பிடிச்சி கடலில் தள்ளி விட அவன் என்னன்னா மயக்கமாயிட்டான். அவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மேலே கூட்டிகிட்டு வர கடைசியில் பக்கி பிராங்க் பண்ணியிருக்கு. நச்சுமையை பார்த்துப்பா என்ன ஒரு அசிங்கமான முகம் அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் அசிங்கமாக தான் இருக்கேன், உனக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்லி நச்சுமி சண்டை போடுறா. எல்லாம் ஒன்றால் தான் டா, ஒன்றால் தான், நீ என்னை விட்டுட்டு போனதுனால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டமும் அப்படின்னு சொல்லி நச்சுமி கோவக்கூட சண்டை போட, நான் எவ்வளோ பெயினில் இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு உன் மூஞ்ச பார்க்குறதே பெரிய பெயினாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கோவ சொல்கிறான். என்னை விட்டு நீ தயவு செஞ்சு போ, நான் பழைய மாதிரி இல்லை, தயவு செஞ்சு போயிடு அப்படின்னு சொல்ல, அடுத்த சீனில் நச்சுமி வீட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே வந்துட்டு இருக்கா. நச்சுமியோட தம்பி அதை பார்த்துட்டு, அக்கா என்னாச்சு நான் தவளை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி போக, அங்கே ஓட்டுமோ இவளை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது நச்சுமி பயங்கரமாக அழுறா. அவன் கழுத்தில் போட்டிருக்க துண்டை எடுத்து அவளுக்கு போத்தி விட அவள் பயங்கரமாக கதறி கதறி அழுறா. ஓட்டுமோ நச்சுமி பெட்டரா ஃபீல் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளை வெளியே கூட்டிட்டு வந்திருக்கான். நச்சுமி இந்த மாதிரி இடத்துக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரா, அதை பார்த்துட்டு ஓட்டுமோ நான் எப்பயுமே இந்த மாதிரி இடத்துல தான் கிடப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவளை சிரிக்க வைக்கிறதுக்கு நிறைய மொக்க ஜோக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா நச்சுமி சிரிக்கிற மாதிரி தெரியல. நச்சுமியை ஓட்டுமோவை பார்த்து, எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல, இங்கேயா போயிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஓட்டுமோ நீ மாடலாக தானே இருந்த, நீ பெசாம பெரிய மாடலாகி பாரிஸ்க்கு போயிடு, எனக்கும் பாரிஸ்க்கு வரணும்னு ரொம்ப ஆசை, நான் அந்த மாடலோட கிளாஸ்மேட் தான் சொல்லிட்டு நானும் அங்கே வந்துடுவேன்ல அப்படின்னு சொல்கிறான்.
ஓட்டுமோ நச்சுமியை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கான். ஆனால் இந்த விஷயம் நச்சுமிக்கு தெரியவே தெரியாது. ஓட்டுமோ நச்சுமியை பெட்டராக ஃபீல் பண்ண வைக்கணும்னு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அவளை எப்பயுமே தனியாகவே விட மாட்டான், கூடவே வச்சு பத்திரமாக பார்த்துக்கிறான். இப்போவும் நச்சுமிக்கிட்ட, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, நான் எப்பயுமே உன் கூட இருக்கிறேன், என்ன கஷ்டமாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, நம்ம சும்மா வெளியே போய் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நச்சுமியை சோகத்தை மறந்து ஓட்டுமோ கூட விளையாடிட்டு இருக்கா. நச்சுமி வீட்டில் நைட் பாலிஷ் போட்டுட்டு இருக்கா. அப்போ ஓட்டுமோ பற்றி நினச்சி பார்க்குறா. அவள் இருக்கிற டிப்ரெஷனுக்கு கண்டிப்பாக யாராச்சும் நம்மளை கேர் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி அவள் நினைக்கிற கண்டிஷனில் தான் இருக்கா. இந்த நேரத்தில் ஓட்டுமோ அவள் மேலே அதிகமான பாசம் வைக்கமோ, அவளுக்கு வந்து இந்த ஃபீலிங்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவன் மேலே இவன் ஒன்றும் லவ்வில் விழலை. அடுத்த நாள் நச்சுமியை பார்க்கறதுக்காக ஓட்டுமோ வரான். ஓட்டுமோக்கு நல்லாவே தெரியுது நச்சுமியோட கண்டிஷன். நச்சுமியை கண்டிப்பாக அவன் ஹாப்பியாக வச்சுக்கணும் தான் நினைக்கிறான். நச்சுமியோட காலில் போட்டிருக்க நெயில் பாலிஷை பார்த்துட்டு ஓட்டுமோ, என்னது இது, ஒரு விரலில் மட்டும் வேற கலர் அடிச்சிருக்கேன், இது என்ன புது ஸ்டைலா அப்படின்னு கேட்டு கலாய்க்கிறான். ஆனால் இதுவும் நல்லா தான் இருக்குது, நீங்கள் தான் பெரிய மாடல் ஆச்சு, உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு சொல்லி ஓட்டுமோ கலாய்க்கிறான். ஓட்டுமோ டக்குன்னு நச்சுமியை பார்த்து, நானும் வெட்டியாக தான் இருக்கேன், பேசாமல் வாயன் நம்ம ரெண்டு பேரும் டேட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இது இந்த மாதிரி ஐப்ரோ ட்ரிம் பண்ண பையன் கூடலாம் நான் வரமாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். ஓட்டுமோ புதுசாக ஐப்ரோலாம் ட்ரிம் பண்ணிட்டு வந்திருக்கான். அதை பார்த்தோன்னே பொண்ணுங்க தானே இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நச்சுமி கலாய்க்க, நீ தானே பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு விளையாடிட்டு இருக்காங்க. நச்சுமிக்கு அவன் கூட இருக்கும்போது ரொம்ப ஆறுதலாக இருக்குது. அப்போ டக்குன்னு ஓட்டுமோ நச்சுமியை கிஸ் பண்ணிடுறான். ஆனால் நச்சுமி அதுக்கு பதிலுக்கு எதுவும் பண்ணல, அவன் சிரிச்சுட்டு விட்டுடுறா. நச்சுமி அவளோட ஃபீலிங்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இல்லை. நச்சுமிக்கு ஓட்டுமோ மேலே லவ் இருக்கான்ற விஷயம் அவளுக்கே தெரியாது. ஆனால் நச்சுமி இருக்க சோகத்துக்கு ஓட்டுமோ கேர் பண்ணிக்கிறது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ அடுத்த நாள் ஸ்கூலில் நச்சுமி டைரக்டரை பார்க்குறா. டைரக்டர் சார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, நச்சுமி நீ இப்பயும் அழகாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ஃபோட்டோ எடுக்க, இதெல்லாம் வேணாம் வாங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனியாக கூட்டு போய், என்னது ஏன் இப்போ வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட ஒரு கதை இருக்குது, அதுக்கு நீ தான் கரெக்டாக இருப்ப அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நச்சுமி, நான் பட்ட வரைக்கும் போதும், இதுக்கு மேலே எதுவுமே வேணாம், நான் இதெல்லாம் விட்டுடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஓட்டுமோ இதெல்லாம் பார்த்துட்டு, யார் நீங்கள், உங்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த டைரக்டரும், ஓ நீ தான் நச்சுமியோட இப்போதைக்கு ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டு கலாச்சிட்டு, நச்சுமி நீ நல்லா யோசிச்சுக்கோ, யோசிச்சு எனக்கு நல்ல பதிலாக சொல்ல அப்படின்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஓட்டுமோ நச்சுமியை பார்த்து, என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஓட்டுமோ என்ன மன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வேகமாக ஓடுறா நச்சுமி. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி அவனு கேட்குறான். ஆனால் இவ எதுவும் பேசாமல் அங்கேருந்து ஓடி போய் கோவும் நச்சுமி ஒரு இடத்துல மீட் பண்ணிப்பாங்க. அந்த இடத்துல உட்காந்து நச்சுமி பயங்கரமாக அழற எல்லாத்தையுமே நினச்சி, இதுலேருந்து நமக்கு நல்லாவே தெரியுது நச்சுமி இன்னும் கோவை தான் நினச்சிட்டு இருக்கானு. ஆனால் இங்கே படிப்பெல்லாம் விட்டுட்டு பொறுக்கி பசங்க கூட சேர்ந்துட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு அடிதடியில் இறங்கி சண்டை போட்டுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் வந்து ஒரு மலை கோயிலுக்கு வந்து, இந்த கடவுளை நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், ஒரு நார்மலான ஒரு ஹாப்பினஸ் தானே கேட்டேன், அது கூட நீ எனக்கு தரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வேண்டிட்டு, எனக்கு நடக்கிறதெல்லாம் எப்படியா நல்லதாகவே நடக்கணும் கடவுளேன்னு வேண்டிட்டு போகிறான். இங்கே இவன் மலையிலேருந்து இறங்கி வர அந்த பக்கம் கோ மலை மேலே ஏறி வந்துட்டு இருக்கான். பார்க்கவே செம்ம டயர்டாக இருக்கான். அங்கே சண்டை போட்டிருப்பான்ல, செம்ம அடி வாங்கிட்டு வந்திருக்கான் போல. நச்சுமி கோவை பார்த்து, நீ என்ன எங்கே அப்படின்னு கேட்க, கோ இருந்த டயருக்கு நச்சுமி அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். நச்சுமி அவளை ஹக் பண்ணிக்கிறா. அங்கே இருக்க ஒரு இடத்துல கோவை படுக்க வச்சு அவன் தலையெல்லாம் கோதி விட்டுட்டு இருக்கான். கோ வந்து, நீ கிளம்பி திட்டிகிட்டு இருக்கான், ஏன் இப்படி பண்ணுற, சொன்னால் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா, நச்சுமி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கோ நீ உன்னை என் மனசில் தான் இருக்க அப்படின்னு சொல்லும்போது, நீ லவ் பண்ண அந்த கோ என்னைக்கோ செத்து போயிட்டான் அப்படின்னு கோ சொல்கிறான். ஏன் இப்படி பண்ணுற, ஏன் மேலும் மேலும் பெயினுக்கு மேலே எனக்கு பெயின் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ரெண்டு பேருமே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கோவம் கேட்டுட்டு இருக்கான். நீ தானே சொன்ன இது எல்லாமே உன்னிதுன்னு, நானும் உன்னி தானே சொன்னேன், அப்பயே என்ன மட்டும் விட்டுட்டு மற்றதை எடுத்துக்கிற நீனு அப்படின்னு சொல்லிட்டு நச்சுமி கோவை ஹக் பண்ணி அழ ஆரம்பிக்கிறான். கோவாலையும் இதுக்கு மேலேயும் கோவமாக இருக்க மாதிரி நடிக்க முடியல. நச்சுமியை வந்து கோ ரொம்பவே லவ் பண்ணிட்டு தான் இருக்கான் இப்போவும். அப்படியே நச்சுமியை கிஸ் பண்ணுறான். ரெண்டு பேரும் படுத்துட்டு ஹக் பண்ணிட்டு அன்றைக்கி நைட் ஒன்றா இருக்காங்க ரெண்டு பேரும். அடுத்த நாள் காலையில் நச்சுமி, கோ நான் சொல்கிறது கொஞ்சமாவது கேளு, நமக்கு இந்த ஊர் வேணாம், இங்கே வந்ததுலேருந்து ஒரே கஷ்டம்தான், ப்ளீஸ் நம்ம எங்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது கோ வந்து, சாரி நச்சுமி இதுதான் நம்மளோட கடைசியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல நச்சுமிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நீ இங்கேருந்து போயிரு அப்படின்னு மறுபடியும் ஆரம்பிக்கிறான் அவன். நச்சுமிக்கு சமக்கோவம் வந்துடுது. என்னடா நீ அப்படின்னு சொல்லி கோவப்பட, கோ என்னன்னா எனக்கு போர் அடிச்சு ஜஸ்ட் உன் கூட ஃபன் பண்ணலாம் தான் இது நைட்டு உன் கூட இருந்தேன். அதுவும் இல்லாமல் இத்தனை நாள் நான் உன் கூட இருந்ததுக்கான ரீசன் வந்து உன் மேலே வச்சுருந்த லவ் இல்லை, ஏதோ நீ பார்க்க அழகாக இருக்கே அதனால தான் நான் உன் கூட இருந்தேன், மற்றபடி எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை, தயவு செஞ்சு கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்கிறான். நச்சுமிக்கெல்லாம் ஒன்றுமே புரியல. நேற்று நைட்டுனாலும் நம்ம கூட ரொம்ப ஜாலியாக இருந்தா, இன்னைக்கு காலையில் என்னன்னா இப்படி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நச்சுமி, என்ன தான் நினச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி சண்டை போடுறா. நான் உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், தயவு செஞ்சு கிளம்பி போகணு அப்படின்னு கோ கோவமாக பேச, நம்மளால் ஒன்றா இருக்க முடியாது, உன்னால் எவ்வளோ தூரம் என்னை விட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் போயிடு நச்சுமி, உன் லைஃபுக்கான உண்மையான மீனிங்கை நீ தேடிக்கோ, நீ என்னை விட்டு தயவு செஞ்சு போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
ஆனால் இதெல்லாம் அவன் பேசும்போதே அவனுக்கு அழுகையாக வந்துட்டு இருக்கு. அழுகையை கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் பேசிட்டு இருக்கான். லட்சுமியாலலாம் முடியல, எவ்வளோ கஷ்டத்தை தான் எனக்கு நீ தருவ அப்படின்னு பயங்கரமா அழுதுட்டு இருக்கான் லட்சுமி. கோக்கு லட்சுமி அழுகிறது அதை விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ எனக்கு பெருமை சேர்க்கிற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வா, நீ உன் ட்ரீம்ஸை பாரு, இங்கிருந்து தூரமா போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஞாபகமா ஒரு கத்தியை தூக்கி போட்டு அதை நீ எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். இதுக்கு பல லட்சுமியாலே முடியல அடப்போங்கடான்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிட்டான். போக்கு அன்னைக்கு நடந்ததே பயங்கர கில்ட்டியாக இருக்கு. அதை நினச்சி அவன் இன்னும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னும் டைம் வேணும், அதனால தான் லட்சுமி இப்போ போக சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே உள்ளுக்குள்ளே லவ் இருக்குது, ஆனால் விருப்பமே இல்லாமல் தான் பிரிஞ்சு போயிருக்காங்க. போக்கு அன்னைக்கு லட்சுமியை ரேப் பண்ணும்போது அவள் அலறிட்டு இருந்தது தான் காத்துக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கு. அதை நினச்சி அவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். இங்கே ஓட்டுமோ லட்சுமியை டேட்டுக்காக வெளியே கூப்பிட்டு வந்திருக்கான். அவனுக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. லட்சுமி சோகத்துல இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் கரோக்கே கூட்டு வந்திருக்கான் அவன். ஆனா மனசுல ஒரு ஓரமா ஒரு ஆசை லட்சுமிக்கு எப்படி நம்மள பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் அவன் உடைக்கிற மாதிரி இன்னைக்கு லட்சுமி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி சொல்றான். ஏன் என்னாச்சுன்னு கேட்கும் போது, நான் படத்துல நடிக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன், நான் மூவி ஆஃபர் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி இருக்கட்டும், நீ டோக்கியோ போய் நடி, அதுல என்ன இருக்கு இப்போ, நீ அங்க போய் நடி, அப்பப்ப எனக்கு போன் பண்ணு, நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல நான் ரொம்ப செல்ஃபிஷா இருந்துட்டேன்னு எனக்கு தோணுது, நான் கஷ்டப்படுறப்பெல்லாம் நீ கூட இருந்தா அதெல்லாம் ஓகே, பட் ஆனால் என் மனசில் உன்னுக்கோ தான் இருக்கான்னு எனக்கு தோணுது, என்னால் உன்னும் அவனை மறக்கவே முடியல, ஐம் சாரின்னு சொல்லி பயங்கரமாக அழறா. ஓட்டமுக்கு சடனாக சொல்லும் போது கோவம் வருது. அப்போ ஏன் இப்படி பேசிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு வெறுத்தாத தொலையன் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட ஹார்ஷாக பிஹேவ் பண்ணேன். ஆனால் நான் எப்போ உன் மேலே லவ்வில் விழுந்தேன்னே எனக்கு தெரியாது. நீ அவனை லவ் பண்ணாலும் சரி, லவ் பண்ணலனாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் எனக்கு ஏனே தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கேன், நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழுகிறான், இவளும் அழுகிறான், மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் அழுகிறாங்க. ஆனா ஓட்டுமோக்கு அவ இப்படி கஷ்டப்படுறத பார்க்க முடியல. அவளை சிரிக்க வைக்கிறதுக்காக அவனோட கஷ்டத்தெல்லாம் உள்ள அடக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரிப்பு வர மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்கான். ஆனா அவன் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கான், கண்ணுல இருந்து தண்ணி ஊத்திட்டு தான் இருக்கு, வாய் மட்டும் சிரிச்சுக்கிட்டு பாடுது. இதெல்லாம் லட்சுமிக்கும் புரியுது. அவன் இப்படி சிரிப்பா பாடுறத பார்த்த உடனே அவ அழுகையெல்லாம் நிறுத்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான் லட்சுமி. லட்சுமி அவங்க கூட சேர்ந்து ஜாயின் பண்ணிக்க இப்போ லட்சுமி ஓட்டுமோ ரெண்டு பேருமே சேர்ந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடி பாட்டு பாடி விளையாடிட்டு இருக்காங்க. ஓட்டுமோக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் லட்சுமி நல்லா இருக்கணும்னு தான் அவன் நினைக்கிறான். ஓட்டுமோ மனசுக்குள்ளேயே, நீ சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு போதும் லட்சுமின்னு நினைக்கிறான். நீ நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணணும், நான் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க கூட எப்பயுமே இருப்பேன் அப்படின்னு ஓட்டுமோ சொல்கிறான். அட் த சீன்ல லட்சுமி டோக்கியோக்கு போய் அந்த மூவி விஷயமா பேசுகிறா. இன்னமும் கோவம் நினச்சிட்டு அவன் கொடுத்த அந்த பிரேஸ்லெட்டே பார்த்துட்டு இருக்கா இவ. இப்போ ஓட்டுமோ கோவோ பார்த்த அஸ் அ ஃப்ரெண்டாக அவன் பண்ண வேண்டிய அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அந்த ஊரில் மறுபடியும் ஃபயர் ஃபெஸ்டிவல் நடக்குது. கேர்ள்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு ஊற்றி கொடுக்க அந்த டைம் வந்து கணா அங்கே பார்க்குறான். அங்கே யாரோ ஹீரோ மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறத, ஆனால் இவன் தான் ஹீரோவை லவ் பண்ணுறாள், அதனால ஹீரோவோட பிஹேவியர்ஸ் இவளுக்கு நல்லாவே தெரியும், அதனால அது ஹீரோ கிடையாதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறா இவன். இங்கே நச்சுமே வெளியே போனால் தானடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு யாரோ வராங்க, அவள் கோவ தான் நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ கணா கோவிட்ட போய், நான் ஒன்ன மாதிரி இருக்கிற ஒருத்தனை பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு லட்சுமி ஏதோ பிரச்சனை இருக்கான்னு தோணுது எனக்கு, நீ போய் பாரு அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு செத்தா அவன் அப்படின்னு சொல்லிட்டு கோ அங்க போக, இங்க லட்சுமியோட வீட்டுக்குள்ள அந்த மாஸ்க் போட்டு அந்த ஆள் வந்திருக்கான். அது வேற யாரும் இல்ல, அந்த ஸ்டைலிஸ்ட் தான். இங்க ஹீரோயின்லாம் என் பக்கத்துல வராதுன்னு சொல்லி பயந்து கையில கத்தி எடுத்துட்டு இருக்கா. ஆனா அவன் மறுபடியும் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்கணும்னு தான் நினைக்கிறான். அவன் கோ கொடுத்த கத்தியை வச்சுதான் ஹீரோயின் மிரட்டிட்டு இருந்துப்பா, அதையும் அவன் புடிங்கிட்டான். அவனை நல்லா வச்சுப்பேன் லட்சுமி, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான் அவன். இவ எல்லாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிடுறா, கோ கோ என்னை வந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு கோ பெரிய சொல்லி கத்திட்டு அப்படியே மயக்கமாயிட்டான். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து ஹீரோயின் ஏந்திருக்கிறாங்க, யாருமே இல்லை. என்னாச்சு, இங்கதானே யாரோ இருந்த மாதிரி இருந்தது, ஒருவேளை நம்ம கனவு கண்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. என்ன பண்றது, அந்த நாள் அன்னைக்கு அப்படி ஆனால் நமக்கு இப்படிலாம் தோணுது போல அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி யோசிக்கிறா. ஆனால் லட்சுமி இது கனவு தானா, ரொம்ப ரியலா இருந்த மாதிரி இருந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. கோவன் நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு கோ கோன்னு சொல்லி அவன் பேரே கூட்டிட்டு இருக்கா அவ. இங்க கோ ஃபயர் ஃபெஸ்டிவல்ல தான் இருக்கான், ஆனா ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி இருக்கான். இப்ப கண்ணை மூடி யோசிச்சு பாக்குறா, அங்க வந்து அந்த ஸ்டைலிஸ்ட் வந்து இவளை ரேப் பண்ண ட்ரை பண்ண மாதிரியும், அப்ப ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ண மாதிரியும் இவளுக்கு தெரியுது. ஹீரோ தான் அவனை அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்துன மாதிரி இவளுக்கு தோணுது. அப்ப ஹீரோயினும் அவனை விட்டுறாத, அவனை கொன்னுடு, அவன் ஏன் இன்னும் உயிரோட இருக்க, அவனை கொன்னுடு கொன்னுடு அப்படின்னு சொல்லி கத்துன மாதிரிலாம் அவளுக்கு தோணுது. இப்போ இது உண்மைன்னே தெரியலையே, இதுனா உண்மையா கனவான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வர ஹீரோயின் கிட்ட கனா வந்து பேசுறா. கனாவும் அங்கதான் இருந்திருப்பா, கோவும் ஸ்டைலிஸ்டும் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. கனா கோவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பா, அதனால இந்த பிரச்சனையே வேணாம் நம்ம போலீஸ்ட சொல்லிடலாம், கோ வந்துரு வந்துருன்னு சொல்லி கத்திட்டு இருப்பா கனா. ஆனா கோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே அந்த ஸ்டைலிஸ்டே அந்த கத்தியை வச்சு அவன் கழுத்தை அறுத்துக்கிட்டு செத்துருவான்.
கனாவை பொறுத்த வரைக்கும் கோக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுதான் நினைக்கிறா. அதனால கோவை சேவ் பண்ணு தான் நினைக்கிறான். ஆனா கோக் நச்சுமையை தான் ரொம்ப கேர் பண்றா. இதை பார்த்து கனா ரொம்ப ஃபீல் பண்றா. இப்ப கனா நச்சுமையை பார்த்து, நான் இந்த கத்தியை கடல்ல போட்டுருவேன், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் உனக்கு வராது, ஆனா நீ இதுக்கப்புறம் கோவை மீட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போறா. நச்சுமை இதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணி அழறா. அதே மாதிரி அந்த கத்தியையும் கடல்ல போட்டாச்சு. இப்ப கொஞ்சம் வருஷம் கழிச்சு காட்டுறாங்க, நச்சுமை ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் ஆயிட்டா. அந்த மூவி நடிச்சு கொடுத்ததுனால இவளுக்கு நல்ல பேரும் புகழும் வந்திருக்கும். இப்ப அந்த மூவிக்காக அவார்ட்ஸ் எல்லாம் வாங்குறா நச்சுமி. ஆனா அப்பவும் நச்சுமையோட மனசுல கோதான் இருக்கான். வருஷம் வேணா போயிருக்கலாம், ஆனா நச்சுமியோட மனசை வச்சு கோ ஒன்னும் போல. அவார்டை வாங்கறதுக்கு முன்னாடி நல்லா ஸ்பீச் எல்லாம் கொடுத்துட்டு அவார்டையும் வாங்கிட்டு போய் உக்காந்துட்டா. இப்ப அந்த டைரக்டர் நச்சுமியை பார்த்து மனசுலயே வச்சுக்காம சீக்கிரமா வேலையை முடிய அப்படின்னு சொல்றான். அடுத்த சீன்ல நச்சுமி கோவக்கூட பைக்ல போயிட்டு இருக்கா. நிறைய இயர்ஸ் போயிடுச்சு, அவங்களுக்குள்ள நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு, நிறைய பிரச்சனை கூட வந்திருக்கு. ஆனா ரெண்டு பேரோட லவ் இன்னும் அதே மாதிரிதான் இருக்கு. ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுக்கான மெச்சூரிட்டி வந்துருச்சு. நச்சுமியும் கோவை நல்லா புரிஞ்சுக்கிட்டா. கோ நச்சுமியை விட்டு பிரிஞ்சதுக்கு இன்னொரு ரீசன், நச்சுமி அவளோட ட்ரீம்ஸ் நோக்கி போகணும். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை.